நாதன் பேசுகிறேன். என்ன பல கோணத்தில் யாராவது பார்த்துருக்கலாம் அதை பார்க்கும்பொழுது. அதாவது இதில் முக்கியமாக ரெண்டு விஷயம் சொல்லியே ஆகணும். எழுதின புத்தகங்கள் ஏன் இன்னும் எழுதிட்டு இருக்கேன். என்னுடைய 16 புத்தகம் வந்து அடங்காத மனதை ஜெயிப்பது எப்படி. மனம்னா தட்டுறோம், இந்த சத்தத்தை யாராவது பிடிக்க முடியுமா? முடியாதுல்ல. அதே மாதிரி தான் மனதை புரிந்து கொள்ள தான் முடியணுமே தவிர அடக்கக்கூடாது. அதுதான் இந்த புத்தகத்தோட சாராம்சம். அந்த பல கோணத்தில் பல விதமாக நம்ம சொல்லியிருக்கிறோம். மனதை ஒரு மனிதன் கரெக்டாக கையாண்டுட்டான்னா மனம் ஒரு மோசமான எஜமான், செம்ம வேலைக்காரன். இந்த ஒரு கான்செப்ட் தான் நல்லா புரிஞ்சுங்க. மனம் ஒரு மோசமான எஜமான், எஜமான உடவே கூடாது, ஒரு வேலைக்காரனாக வச்சுக்கணுன்ற கான்செப்ட் தான் பல இது இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கேன். அதோடு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடத்தணுன்னா சும்மா நடக்க முடியாது, ஒரு ஒரு சப்போர்ட் வேணும். இதில் வந்து இணைஞ்சிருக்கிற மணிமேலை புரசுரம், இப்போது பின்னாடி ஒரு பக்கபலமாக இருக்கிற மதிமுகம் தொலைக்காட்சி, மதிமுகவுடைய சிறந்த நிறுவனம், அதற்கு உறுதுணையாக இருக்கிற ஒரு அன்பு சகோதரர் விக்னேஷ் நிறுவனர், வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் மதிமுகம் தொலைக்காட்சி இவங்க. அப்புறம் வந்து சுதேசி பொட்டிக், ஒரு ஆன்லைன் இ காமர்ஸ் ஸ்டோர், அது சியாட்டல் சிவாவோட நிறுவனம் தான். இவங்க எல்லாருமே நமக்கு துணை கொடுக்குறாங்க. எப்போவுமே நல்லது பண்ணும் பொழுது நம்ம அவங்க மனதார சொல்லணும், நான் வந்து சத்தியம் சொல்கிறேன். இவங்க யாருமே காசு பணத்துக்காக இந்த சகாநாதன் கூடையோ இல்லை சியாடசியோட இல்லை புக்கு பண்ணியிருக்கோம். என்னுடைய புத்தகம் அடங்காத மனதை ஜெயிப்பது, என் தாயின் புத்தகம், தாயோட வாழ்க்கையோட அனுபவம். மூணாவது புத்தகம் வந்து சியாடசியோட சகோதரி மீனாட்சி, எனக்கும் ஒரு சகோதரி, அவங்களதுன்னு ஒரு கவிதை புத்தகம். தலைப்பு சிந்தனைக்குள் சில சிதறல்கள். சிந்தனைக்குள் சில சிதறல்கள். இப்படி புக்கை கங்கைமரன் சார் முன்னாடி எங்களால் பண்ண முடிஞ்சது. ஒரு மாபெரும் சாம்ராஜ்யம் கரகாட்டக்காரன் பாடத்தில் இன்றைக்குமே எனக்கு ஈர்க்கிறது. இன்றைக்கும் நான் அந்த வந்து ஒரு பைட் வந்தால் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அந்த காரை வச்சு தள்ளிட்டு போகிற காமெடி இருக்கு இல்லையா, அந்த ஒரு மா மனிதர் எங்கள் வாழ்க்கையிலையும் வந்து, அப்பா இந்த சின்ன பசங்க ஏதோ பண்ணுறாங்கப்பா, நான் ஏதாவது பண்ணுன்னு சொல்லிட்டு வந்து மனசார வாழ்த்தினதை நீங்களும் பார்த்துருப்பீங்க. அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களோடு சேர்ந்து இந்த எங்களுடைய பயணம் தொடரணும், தொடரும். நாங்கள் இதை சொந்திக்கிட்டே இருப்போம், நல்லதை செஞ்சுக்கிட்டே இருப்போம். இறைவனும் இந்த குருவர்களும் திருவர்களும் எங்களுக்கு துணை செய்யும். மற்ற எல்லாருக்கும் இந்த பாடல் மூலமாக உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நினைக்கிறார்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியை நான் ஒத்துக்கொண்டது காரணம் அவர்களுக்குரிய ரவியவர்கள் தான் காரணம். அவர்கள் ஃபோன் பண்ணி சொன்னார் அறிவுப்படுத்தி இந்த நிகழ்ச்சி காரணம் என்ன, அதுக்காக வந்து மிக நெருங்கிய குடும்பம் அதெல்லாம் ஒன்று. ஓகே, பேசுறப்பதான் நிறைய இருக்கு, போகாது டைம் போகாது. அங்கே தான் நாங்கள் இடம் விட்டு இல்லை, இந்த மாதிரி இல்லை இடம் தெரியல, இடம் தெரியாததுனால வந்து சூழ்நிலைகள் அது இல்லாமல் கொஞ்சம் இடம் உடம்பு கொஞ்சம் சரியில்லாத ஒரு நேரம். ஏன்னா வந்து திட்டி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போ அப்படின்னு சொல்லி சொன்னார். ஹாஸ்பிட்டலில் நான் போக மாட்டேன், போன உடனே கங்கை மேடம் ஹாஸ்பத்திரியில் அனுமதி அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அப்புறம் மாரி தேன் கொண்டு வருகிறார், அவருக்கு நாளை வீடு திரும்புகிறார். அல்லது அங்கே போனோடனே என்ன பண்ணுவாங்க, நமக்கு இருக்கிற லைஃப் ஜூரமாக இருக்கும், அது ஏதாவது போட்டுட்டு இவர் வந்து இது ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. அது பெருசுப்படுத்தி பெருசாகிட்டாங்கன்னா எல்லாருமே அவரை பார்க்குற பார்வை இன்னும் கொஞ்சம் மோசமாக இருக்கும். நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன், யார் டாக்டர் வர்றாங்க, டாக்டர் கூடவே இருக்காங்க, என் கூட தான் இருக்காங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு நான் சொன்னேன். ஆக அந்த மாதிரி சூழ்நிலை இந்த மாதிரி விஷயங்களுக்கு இவங்க கூட்டம் நான் தட்டவே முடியாது. அவரு அந்த மாதிரி குடும்பம் அவர்களுக்கு என்னுடைய மனவாந்த வாழ்த்துக்கள். நம்ம ரீட்டாவிலிருந்து கொண்டு ஒரு தரம் மிக சிறப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபடுவது, எங்கள் இசையோடு சேர்வதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி எழுத்தோடு நான் இருக்கிற காரணத்தை அந்த எழுத்தோடு சேர்வதும் எனக்கு ரொம்ப இஷ்டமான ஒன்று. இது எங்கள் எழுத்துக்கள் இப்போ நாங்கள் சின்ன வயசு இருந்த காலத்தில் விரும்பி படிக்கக்கூடியது நிச்சயமாக சொல்லணும்னா அது என்ன இதே கிடையாது. அருமையாக ஒரு ஜெய்சங்கர் சார் ஆக்ட் பண்ணார், ஜெயஸ்வான் படங்கள்லாம் அதை அப்பயே பார்த்த மாதிரி படங்கள் அவருடைய அப்பாவுடைய கதைகள்லாம் இருக்கும். அதுக்கு போட்டு போட்டு வாங்கிடும் சங்கர்லால் அப்படின்னு பல பல படங்கள். அது மாதிரி எங்களுக்கு எழுத்துத்துறையில அவர்கள் ஆர்வம் கொடுத்தவர்கள் என்பது உண்மையான ஒன்று. அதுக்கு அவர் பேச கட்டணும்னா எழுத்தோட சேர்த்து பாடியதும் மிக பிரமாதமாக பாடிவிட்டார். எங்கள் இசையோடு சேர்ந்து கண்ணா கொஞ்சம் ஜாக்கிரதா ஜாக்கிரதா இந்த மாதிரி எழுத்தாளர்களை பாடல் வந்தீங்கன்னா போயிடு, நமக்கு சான்ஸ் போடும். அதை நீங்க யோசிங்க, கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி சரி சரியில்ல, கொஞ்சம் பாத்துங்க சார் அப்படிங்கிற மாதிரி விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா இருந்தது மாமனா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருந்தது பாடுறது. எங்க மியூசிக் எல்லாம் பாடணும், ரெக்கார்ட் பண்ணி நம்ம வந்து தனியாக போடலாம். நம்ம ஸ்டுடியோவுக்கு எல்லாமே இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வேற என்ன சொல்றது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பேசுறோம் பேசிட்டே இருக்கலாம். இது நான் இதுக்கு என்ன சொல்லணும்னா, நமது மணிமேகலை பிரசவத்திற்கு
நான் ஒரு ஏஜென்டாக இருந்திருக்கேன். காரணம் என்னன்னா, டோக்கியோவில் நடந்த ஒரு நிகழ்ச்சிக்கு நான் செல்லும் பொழுது ரவி அவர்கள் ஒரு பெரிய பார்சலில் ஏர்போர்ட்டுக்கு வந்துடும்னாரு. ஏர்போர்ட்டுக்கு வந்துடும், அதை அங்கே கொடுத்து சேல் பண்ணணும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகேம்மா, நான் ஏதோ ஒரு 10% கொடுப்பாங்க போட்டு அப்படின்னு சொல்லி நினச்சி வந்து சமர் தான் தெரியும். வெளியே நாடு போகும்போது எப்படி லக்கேஜ் ப்ராப்ளம் கூட வரும் அப்படின்னுலாம் உங்களுக்கு தெரியும். அதில் வந்தாச்சு. வந்தோடனே பெரிய பார்சலாக வந்தது, சென்று ஏற்றி கொண்டு போய் டோக்கியோவில் எங்கள் முதன் முதலாக இருந்த தமிழ் நிகழ்ச்சி நம்ம என்னுடைய நிகழ்ச்சி தான் நடந்தது. அந்த நிகழ்ச்சிகளை வச்சு அதை விற்கக்கூடிய உலகமெல்லாம் சொல்லக்கூடிய, ஏன்னா நானும் உலகமெல்லாம் போயிருக்கேன்னு சொல்லணும்ல, ரவி சொன்னார், நான் சொல்லணும்ல, அதுக்கு சந்தர்ப்பம். அதே மாதிரி எல்லா இடங்கள்லையும் அவங்க போகாத இடங்களும் இல்லை, படிக்கிறது இல்லாத கைகளும் இல்லை. அந்த மாதிரி படிப்பு குறைஞ்சி போச்சேங்கிற வருத்தம் நிஜமா எல்லாருக்கும் உண்டு, எல்லாருக்குமே உண்டு. இப்போ நம்ம ஏதாவது கெட்டு போகிறது காரணம் யூடியூப்பு மற்றது எல்லாருமே வந்து ரொம்ப கெடுத்துச்சு. இன்னும் கிடப்போகுது, படுங்க, நல்ல படுங்க. நான் பாட்டு எழுதும் போது இதை வந்து விட்டீங்களா, நீங்க வந்து இப்போ பாருங்க, இப்போ புதுசு புதுசாக யாராவது எழுதுங்க, எழுதுங்க, வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க. அதனால அதுவும் அப்படி போட்டோம். அப்புறமே வேறு நம்ம இருக்க பாடுறது இசை எல்லாம் சமாச்சாரங்களும் ரொம்ப அருமையாக இருக்கு. சொர்க்கமே என்னால் சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குது. சில பாடல்கள் அப்படி வந்து சேரும், அது உண்மையான வாழ்க்கை வரலாறைத்தான் பாடலாக வந்து சேர்க்க முடியும். அது வகையில் இவர்கள் எடுத்து வைத்திருக்கின்றது இந்த விஷயம். உலகம் எல்லாம் சென்று இன்னும் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், எப்படி வர வேண்டும்னு நினைக்கிறார்களோ அந்த மாதிரி வாங்கும். அதுதான் வேற ஆனால் அவங்க வேற வழிகளாக கொண்டு வரலாம். ஆனால் நம்ம மனசுக்குள்ள ஒரு திட்டம் இருக்கணும், நம்ம எப்படி வரணும், இதே நினைக்கிறாங்கன்னா நம்மளும் போய் அப்படின்னு அப்படின்னு எங்கள் அண்ணா வந்து உங்களுக்கு நாடுகள்லாம் சுத்தம் எடுத்தார். நான் வந்து நானும் வருவேன் ஒன்று இல்லை, கொஞ்சம் நடக்குது ஒன்று, நீ வந்தீங்கன்னா நீ மேடல் நடக்குதுன்னா நான் டென்ஷனாக வருவேன், அதனால நீ வரக்கூடாதுன்னு சொல்லி என்னை வெளிநாட்டுக்கு வர்றதே தடை பண்ணார். போகாத நீ போகிற ஊரெல்லாம் நான் போயிட்டு வந்த ஊர் தான், எந்த ஊர் தான் நீ, நான் போகாத ஊர் கிடையாது. ஆஸ்திரேலியா சிட்னி இந்த பக்கத்தில் பர்மா போயிருக்கியா, பர்மாவுக்கு போயிருக்கேன், நான் தான் ஃபஸ்ட்டில் பெங்களூரில் கச்சேரி பண்ணேன். ரஷ்யா போயிருக்கியா, ரஷ்யாவில் எங்கேயா நடந்தது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, அதனால் உனக்கு முன்னாலே எல்லா ஊர் பார்த்துக்கேன்னு சொல்லி அண்ணன் தான் அப்படி சொல்லிட்டு இருப்பேன். அது மாதிரி இசை விளையாட்டுகளிலே உலகம்லாம் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய அதே போல எல்லாரும் வரணும். அந்த இதே வந்துருக்காங்க, இவங்க சுத்தம் இருக்கலாம், அவங்க தான் அண்ணனோட சேர்ந்து எல்லா உலகமெல்லாம் ஆகிறது. இப்போ நினைந்தது துபாய் போறீங்கல்ல, துபாய் போறீங்க, எல்லாரும் எனக்கு என்ன வாங்கிட்டு வரணுங்கிற நான் எழுதி இதுக்கு அண்ணன் போனாருன்னா அது அவன் எதாவது சொல்லுவான், அதை என்ன கேட்டுக்கேன் வரிசையிடம் கேட்க அவர் என்ன வேணும்னு கேட்டார். எனக்கு 14 இது இது ஐபோன் 14 அதனால் ஓகே ஐபி ஆர்டர் பண்ணியாச்சு. ஆக இந்த மாதிரி இசையின் விளையாட்டுகளிலே மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் உங்களோடு இருந்து பேசக்கூடிய, பாடக்கூடிய, சந்திக்கக்கூடிய, பாடல்களை கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருப்பதில் எனக்கு மிக மிக மகிழ்ச்சி. பாடியவர்களுக்கும் பங்கு பெற்றவர்களுக்கும் ஒவ்வொரு இசைக்கலைஞருக்கும், இப்போ இசைக்கலைஞர்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ளூட்டு ஒரிஜினலாக கேட்குது, அதனால் இப்போ மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டு தாளம் எல்லாம் தாளம் போட்டாங்களா, இல்லை வந்து அது ரெக்கார்ட் பாக்ஸா, அந்த ரிதம் பாக்ஸ் போட்டீங்களா, ஆட்கள் வேலை குறைஞ்சி போச்சுன்னு ஒரு பட்டனை தட்டி விட்டா ரெண்டு தட்டில் இட்லியும் காஃபியும் நம்ம பக்கத்தில் வந்துடணும்னு இப்போ என்எஸ் கிருஷ்ணன் பாட்டு இருக்கு. இந்த மாதிரி இப்போ மிஷின் ஆகி போச்சு, வந்து அந்த பாட்டு பாடுங்க அவ்வளோதான் முடிஞ்சு. வேலை இல்லை இல்லை, மியூசிஷியன்ஸுக்கு வேலையே கிடையாது. அதே இந்த பாக்ஸ் வந்து கம்ப்யூட்டர் வந்துட்டு அதுவும் போயிடுச்சு. அவர் இனிமேல் வளர்ச்சியும் இருக்கு, சரியான முறையில் கொண்டு போவதற்கு ஆட்கள் வேண்டும், அதில் நாம் எல்லாம் சொல்ல முடியாது. அதற்கான அந்த வேலைகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இதை அழைத்ததற்காக நன்றி, பேச சொன்னதற்காக நன்றி, பரிசீலிக்க சொன்னதற்காக நன்றி, நன்றி.